எங்கேனிய தமிழ் மக்களே வணக்கம் ட்ரூ கோட் நேரர்களே இது வரைக்கும் ட்ரூகோட் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வாங்க வீடியோ போகலாம் வாங்க வணக்கம் என்ன பார்க்குறோம்னா இந்த சீப்பு தலைசி வைக்கக்கூடிய சீப்பெல்லாம் அழுக்கண்டி எல்லாம் வேஸ்ட்னு சொல்லி தூக்கி போட்ட சீப்புகளை வந்து இன்றைக்கி கிளீன் பண்ணுற வேலை தான் பார்க்குது வாங்க ஒவ்வொரு சொல்யூஷனாக நிறையா ஒரு நாலு ஐட்டம் இன்றைக்கி பார்க்குறோம் இப்போ பாருங்கள் சீப்பு உயரத்துக்கு கொஞ்சம் மேலே வர மாதிரி ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் கழுத்து வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதில் இப்போ ஒரு ரெண்டு பாட்டல் சாரிங்க ரெண்டு பாக்கெட் ஷாம்பு வந்து அதில் போடுறோம் ஒரு லிட்டரு வாட்டரில் இப்போ ரெண்டு பாக்கெட் ஷாம்பு கழித்து போட்டு ஒரு மூணு சீப்பு இந்த சீப்பு தான் பார்த்துக்கோங்க அழுக்கோட தான் இருந்துச்சு அதில் ஒரு மூணு சீப்பை போட்டு கலக்கி விட்டாச்சு இது கேரளாவிலேருந்து ஹெர்பல் வந்து ஒரு லிக்விடுக்கு கொடுத்தாங்க இது இங்கே லோக்கல் மளிகை கடையில் தான் கிடச்சிது இது வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் இந்த மாதிரி இருக்கிற அழுக்களை சுத்தமாக போயிருன்னு சொன்னாங்க அதை அப்ளை பண்ணி வச்சுக்கிறோம் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சர்ப் பவுட்ரு சோப் பவுட்ரு தான் அதை வெந்நீரில் கலக்கிறோம் அதுதான் முக்கியம் வெந்நீரில் கலந்து அதில் ஒரு ரெண்டு சீப்பை போட்டு வைக்கிறோம் இப்போ அடுத்ததாக பாருங்கள் வினிக்கர் ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கிட்டோம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா போட்டுக்கிட்டோம் அதில் ஒரு ரெண்டு சீப்பு போட்டு வைக்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் ஒரு நாலஞ்சு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கிட்டோம் இப்போ அதில் அது கூட அந்த எலுமிச்சம்பழம் வேஸ்ட்டு தொப்பையும் சேர்த்தி போட்டு வெந்நீரில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை அதுலேயே ஊற்றினோம் இப்போ அது கூட இப்போ நம்ம வந்து அதையும் போட்டு சேப்பை வந்து எல்லாமே ஊற வச்சு எல்லாம் ஒரு இருபது நிமிஷம் ஊறிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து சுத்தம் பண்ண ஆரம்பித்தோம் இந்த எலுமிச்சும் பழத்தில் போட்டதே எடுத்து சுத்தம் பண்ணோம் அது ஓரளவுக்கு வந்துடுச்சு ஒன்றும் குறை சொல்றதுக்குல்ல அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வினிக்கரில் போட்டதை பார்க்குறோம் அது அவ்வளோவா எதுவுமே வரல ரொம்பவே தேய்ச்சி எடுக்க வேண்டியதாக இருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஷாம்புளில் போட்டு வச்சிருந்தது எடுத்து சுத்தமாகலை அதுவும் வெந்நீரில் கொஞ்சம் சூடு பண்ணி பார்ப்போம்ட்டு சூடு பண்ணோம் அப்போ விட்டுருச்சு அடுத்தது இந்த சோப் பவுடர் பாருங்கள் ஒரு ஊறிக்கிட்டு இருக்கும்போதே தட்டி பார்த்தோம் இப்போ பாருங்கள் அப்படியே கலண்டு வருது அழுக்கு இது ஒரு நல்ல சூப்பர் மெத்தடு காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த வெந்நீர் சொல்யூஷன் தான் பெஸ்ட்டு இப்போ பாருங்கள் இது அந்த ஹெர்பல் சொன்னோம் இல்லைங்களா கேரளா ஐட்டம் அது அது அவ்வளோவா விடலை இப்போ இது வினிக்கிறோம் இந்த இந்த ஹெர்பெல் இது சொன்னது ரெண்டுமே ஒரு மாதிரி தான் அது அவ்வளோவா விடலை வினிக்கர் கூட விட்டுருச்சு அந்த கெமிக்கல் வேஸ்ட்டு இப்போ இது பாருங்கள் வினிக்கரு இது சோப் பவுடரு இது வந்து எலுமிச்சம்பழம் அடுத்ததாக இது வந்து நம்ம ஷாம்பு எல்லா ஐட்டத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டோம் எல்லாம் போட்டு தேய்ச்சி எல்லாமே எதுவுமே தேய்க்காம எல்லாம் எதுவும் வரல கை வைக்காமல் சுத்தமாக அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சும்மா உடான்ஸு நமக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு சும்மா லைட்டாக தேய்ச்சும் சோப்பு எல்லாம் போட்டு அந்த வெந்நீரில் போட்டதை இப்போ வினிக்கர்னு ரொம்பவே தேய்க்க வேண்டியதாக இருந்துச்சு இப்போ எலுமிச்சம்பழம் ஓரளவுக்கு எலுமிச்சை மழத்து மிக்சிங் வந்து ஓரளவுக்கு இது எலுமிச்சி மழை மிக்சிங் பார்த்தீங்கன்னா இந்த ஓரளவுக்கு தேய்ச்சம் வந்துருச்சு இப்போ இது வினிக்கிற எல்லாம் எல்லாமே இப்போ பளிச்சுன்னு தெரியுங்க அதை நம்ம உரைச்சி எடுத்தால் உரைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பல் வளர்க்குற ப்ரெஷரை தான் உரைச்சோம் இப்போ சோப் ஓடுறத பெஸ்ட்டு அது சொல்லலாம் ரெண்டாவது எலுமிச்சம்பழம் அதுவும் நல்லாயிருக்கு அது ரெண்டாவதாக வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே பளிச்சுன்னு வந்துருச்சு லாஸ்ட்டாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் சீப்பை எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க இதுவரை இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்பர் ஒருவேளை இந்த வீடியோ பிடிக்கவில்லை என்றாலும் கூட அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடித்தமான வீடியோவாக இருக்கலாம் அதற்காக ட்ரூகோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்